வியா நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தின் மூலம் வீட்டிலிருந்தே தொழில் தொடங்க ஒரு அரிய வாய்ப்பு, நீங்களும் மாதம் 10,000 வரை வருமானம் பெறுவதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளார என்ட்ராகிடுங்க. இதில் நீங்கள் தொடங்கவிருக்கும் தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பான் கார்டு ஏஜென்சி தாங்க. பான் கார்டு என்றால் என்ன, பான் கார்டு பயன்கள் என்னென்ன என்பதை பற்றிய வீடியோக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பான் கார்டை நாமாகவே அப்ளை செய்து அதன் மூலம் வருமானம் பெறுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு நாம் ஒரு ஏஜென்ட் ஐடி பெற வேண்டும். அந்த ஐடியை பெற இந்த வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் செய்து நமக்கான ஏஜென்ட் ஐடியை பெறுவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய முழு பெயரையும், இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸையும், இந்த இடத்துல உங்களுடைய ஏரியா பின்கோடு நம்பரையும், இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரையும், இந்த இடத்துல உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும், இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கம்பெனி நேம் அல்லது ஷாப் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும், இந்த இடத்துல உங்களுடைய பான் கார்டு நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நீங்கள் எந்த ஐடியை பெற போகிறீங்க என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரீட்டெய்லர், டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர், ஏபிஐ பார்ட்னர் போன்ற ஐடிக்கள் உள்ளன. இதற்கான டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஐடிக்குமான சார்ஜஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த இடத்துல உள்ள பே அண்ட் ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். அதன் மூலமாக பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் ஷோ ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜுக்குள்ளே என்ட்ராவீங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடியை இந்த இடத்துலையும் உங்களுடைய பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஷோ ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த பாஸ்வேர்டு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் மற்றும் நம்பர்ஸ் உள்ள மாதிரியான பாஸ்வேர்டாக இருக்க வேண்டும். நீங்கள் கிரியேட் செய்யும் பாஸ்வேர்டு வெறும் நம்பர் மட்டும் உள்ள மாதிரியான பாஸ்வேர்டாக கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் செய்துள்ள இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ரீசெட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிவிட்டது என்றும் உங்களுடைய புதிய பாஸ்வேர்ட் உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணப்பட்டுள்ளது என்றும் ஷோ ஆகும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா மீண்டும் லாகின் பேஜுக்குள்ளே என்ட்ராகும். இதில் உங்களுடைய யூசர் ஐடியையும் நீங்கள் புதிதாக கிரியேட் செய்த பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கும் போது அதில் உங்களுடைய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும் என்பதற்காக. அடுத்து அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவின் சைஸ் 100KB இருக்க மாதிரியான ஃபோட்டோவாகவும் சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோவாகவும் இருக்க வேண்டும். அடுத்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்னு ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள டாஸ்க் போர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பிஎஸ்ஏ ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து அப்ளை பிஎஸ்ஏ நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் விஎல்இ ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். அடுத்து பேஜ் ரீடைரக்ட் ஆகி மீண்டும் இந்த பேஜுக்குள்ளே என்ட்ராவீங்க. இதில் இந்த இடத்துல பிஎஸ்ஏ மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு விஎல்இ மேனேஜிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூடிஐ பிஎஸ்ஏ பாஸ்வேர்டு ரீசெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூடிஐக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஷோ ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டாஸ்க் போர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிஎஸ்ஏ லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
யூடிஐ பேன் கார்டு அப்ளை பண்ணுவதற்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல்ல நீங்கள் லாகின் பண்ணணும். அதற்கு உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சாவை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஷோ ஆகும். அதை ஓகே கொடுத்துக்கங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பழைய பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல நீங்களாகவே உங்களுக்கான புதிய பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்ட் ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் போன்று மினிமம் 5 கேரக்டர் உள்ள மாதிரியான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மீண்டும் இந்த பிஎஸ்ஏ லாகின் பேஜுக்குள்ளே என்டர் ஆகிட்டு உங்களுடைய யூசர் ஐடியையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சாவை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஷோ ஆகும். அதை ரீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதை சப்மிட் கொடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிவிட்டது என்று ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ஏஜென்ட் ஐடியை பெறுவது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதில் எப்படி பேன் கார்டு அப்ளை செய்து அதன் மூலம் வருமானம் பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது குறித்த சந்தேகங்கள் அல்லது இதில் எப்படி சம்பாதிப்பது என்பது குறித்த சந்தேகங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056780582, 9095191990. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.